ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஈஸ்டர் எக் என்னன்னா, இந்த ஷோவோட எண்ட்ல வர ட்விஸ்ட். அதாவது அந்த ஓயில் நாம் தாத்தா தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் யாருமே நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இந்த ட்விஸ்ட் ஷோவோட ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கரமா ஃபோர்ஷேடோ பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாறுவேஷத்துல வர போலீஸ் உள்ள போய் எல்லாரோட ஃபைல்ஸையும் செக் பண்ணும் போது ஃபைல்ஸ் எல்லாமே 002 நம்பர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா நம்ம தாத்தாவோட நம்பர் பாத்தீங்கன்னா 001. அப்புறம் இவரோட வயசுல அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதுவும் கொஞ்சம் லைட்டா சஸ்பிஷியஸா தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுவாங்கல்ல, ரெட் லைட் கிரீன் லைட்ன்ற கேம், அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா மட்டும் ஃபுல் எந்தோட பயங்கரமா விளையாடிட்டு இருப்பாரு. அந்த பொம்மையும் அவரை மட்டும் நோட்டீஸே பண்ணிருக்காது. இதே காரணத்தினாலதான் டக் ஆஃப் வார் கேம்லயும் நம்ம தாத்தாவோட கையில மட்டும் லாக்கே இருக்காது. இது மட்டும் இல்லாம எல்லா கேம்ஸையும் எப்படி விளையாடணுன்ற ட்ரிக்ஸ் இவருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். எல்லா க்ளூஸுமே அங்கேதான் இருந்திருக்கு. பட் அவரோட ஆசமான நடிப்பால நம்ம நோட்